சங்கு என்பது விஷ்ணு வைத்திருக்கக்கூடியது. அதே சமயம் இறப்பு போன்ற காரியங்களுக்கும் சங்கு ஊதப்படுகிறது. அதனால் சங்கு அமங்கலப் பொருளாக கருதப்பட்டு வீட்டில் வைக்கக்கூடாது என்பார். ஆனால் அது வாஸ்துப்படி வீட்டில் எந்த திசையில் வைக்க வேண்டும் என்று பார்ப்பது மிகவும் அவசியம். எல்லோரும் வீடு கட்டும்போது வாஸ்து பார்த்து கட்டுவது தான் வழக்கம். காரணம், வீட்டினுள் நேர்மறை சக்தி கிடைக்க வாஸ்து சாஸ்திரம் நிறைய நன்மைகளை தருகிறது. அந்த வகையில் நிறைய வீடுகளின் நுழைவு வாயில் சங்கை புதைத்து வைத்து வீடு கட்டுவார்கள். சில வீட்டினில் பூஜை அறையில் சங்கை வைத்து வழிபடுவதும் உண்டு. கடலிலிருந்து கிடைக்கும் இந்த பளிங்கு போன்ற சங்கு இந்து வேதங்களில் ஒரு புனிதமான பொருளாக கருதப்படுகிறது. இந்து மதத்தின் பரமாத்மா ஆன விஷ்ணு பகவானின் வடிவமாக இந்த சங்கு பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட சங்கிற்கு ஒரு சிறந்த குணம் உண்டு என்று வாஸ்து சாஸ்திரம் சொல்கிறது. ஆமாங்க, இந்த சங்கு வீட்டினுள் நுழையும் போது எதிர்மறை ஆற்றலை அழித்து நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும் தன்மை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க வாஸ்து சாஸ்திர வல்லுநர்கள். இந்து மத வேதங்கள் மற்றும் புராணங்களில் கூற்றுப்படி விஷ்ணு பகவான் ஒவ்வொரு அவதாரம் எடுக்கும் போதும் தன் கைகளில் சங்குடன் தான் காட்சி அளிக்கிறார். இதற்கு பொருள் என்னன்னா, இந்த உலகத்தில் உள்ள எதிர்மறை ஆற்றலை அழித்து நன்மையை விளைவிக்கவே இந்த அவதாரங்கள். எனவே விஷ்ணுவின் உடலுடன் ஒட்டியே இருக்கும் இந்த சங்கு நம் இந்து மற்றும் புத்த மக்கள் புனிதமாக கருதி வழிபடுகிறார்கள். இந்த சங்கை நம் முன்னோர்கள் ஆதி காலத்தில் இருந்து இரண்டு நோக்கத்திற்காக பயன்படுத்தி வருகிறார்கள். ஒன்று, சங்கை ஊதி ஒளி எழுப்புவதற்கு. ரெண்டு, கடவுள் வழிபாட்டிற்கு பயன்படுத்தி வந்தனர். நல்ல காரியங்கள் முதல் யாராவது இறந்தால் கூட இந்த சங்கை ஊதிதான் ஒளி எழுப்புவார்கள். நீங்கள் இதுவரை அறியாத ஒரு அறிவியல் விஷயமும் இந்த சங்கைக்குள் ஒளிந்திருக்கிறது. தினசரி இந்த சங்கின் ஒளியை கேட்டு வந்தால் இதய நோய்களிலிருந்து பாதுகாக்கப்படுவோம் என்று அறிவியல் கூறுகிறது. எனவே மக்கள் இந்த புனித சின்னத்தை பெரும்பாலும் வீட்டில் வைத்திருக்கிறார்கள். சரி, இதை எப்படி எந்த திசையில் வீட்டில் வைத்து வழிபட வேண்டும் என்பது குறித்து வாஸ்து சாஸ்திரம் சில டிப்ஸ்களை கூறுகிறது. உங்கள் வீட்டில் நீங்கள் சங்கை வைத்து வழிபட நினைத்தால் குடும்ப உறுப்பினர்களில் ஒருவர் அதை ஒரு நாளைக்கு காலையில் மாலையில் என இரண்டு வேளைகளில் ஊதி ஒளியை எழுப்ப வேண்டும். அதோட டிப்ஸ் ஒன்று, வீட்டில் சங்கை வைக்கும் போது ஒன்றாக வைக்க வேண்டாம். இரண்டு சங்குகளை வாங்கி அவற்றை தனித்தனியாக வைக்க வேண்டும். ரெண்டு, சங்கை ஊதி ஒளி எழுப்பும் போது தண்ணீர் எதுவும் பயன்படுத்தக்கூடாது. மந்திரம் எதுவும் சொல்லவும் கூடாது. ஒரு மஞ்சள் துணியை விரித்து அதன் மேல் சங்கை வைத்தாலே போதும். மூன்றாவது டிப்ஸ், கடவுள் வழிபாட்டுக்கு என்று நீங்கள் பயன்படுத்தப்படும் சங்கை புனிதமான கங்கை ஜலத்தால் சுத்தம் செய்து வெள்ளை துணியை கொண்டு மூடி சுத்தபத்தமாக வைக்க வேண்டும். நாலாவது, சங்கை ஊதி ஒளி எழுப்பும் போது வாயில் வைக்கும் பகுதி சற்று தாழ்வாகவும் மறுமுனை உயரமாகவும் இருக்கும் விதத்தில் வைத்து ஒளி எழுப்ப வேண்டும். ஐந்து, கோயிலில் அல்லது உங்கள் பூஜை அறையில் ஒரே நோக்கத்திற்காக, அதாவது ஊதுவது அல்லது வழிபாட்டுக்கு என்று இரண்டு சங்குகளை ஒருபோதும் வைத்திருக்க வேண்டாம். ஆறாவது டிப்ஸ், நீங்கள் வழிபாடு செய்யும் போது எக்காரணம் கொண்டும் சங்கு சிவலிங்கத்தை தொடக்கூடாது. அதே மாதிரி சிவலிங்கத்தின் மேலும் வைக்கக்கூடாது. மேற்கண்ட வாஸ்து முறைப்படி சங்கை வீட்டில் வைத்து வழிபடும் போது வீட்டில் உள்ள இருள் நீங்கி ஒளி பெறும். உங்கள் மனதில் எதிர்மறை எண்ணங்களை ஓடி நேர்மறை ஆற்றல் தொற்றிக்கொள்ளக்கூடும். குருகுல வாசம் முடிந்ததும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அவருடைய குருநாதர் சாந்திப்ப முனிவரிடம் குரு தட்சிணையாக என்ன வேண்டும் என கேட்டார். அதற்கு சாந்திப்ப முனிவரும் அவர் மனைவியும் தங்கள் ஒரே மகன் பஞ்சனனை எனும் அசுரன் கடத்தி கடலுக்குள் வைத்திருப்பதாகவும் அவனை மீட்டும் தரும்படியாக வேண்டினார்கள். கிருஷ்ணரும் அந்த அசுரனுடன் போரிட்டு குருவின் மகனை மீட்டு வந்தார். அந்த அசுரன் எரிந்து சாம்பலாகி ஒன்று திரண்டு சங்கு வடிவமானதால் அதற்கு பாஞ்சஜன்யம் என்று பெயர். வலம்புரி சங்குகளில் உச்சகட்ட தோற்றமான பாஞ்சஜன்யம் என்ற அந்த சங்கு ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் திருக்கரங்களில் தவழும் பாக்கியத்தை பெற்றது. கடலில் உருவாகும் சங்குகளில் பல வகை உண்டு. மணி சங்கு, துவரி சங்கு, பாரத சங்கு, வைபவ சங்கு, பார் சங்கு, துயிலா சங்கு, வெண் சங்கு, பூமா சங்கு, திரிசங்கு ஆகியவற்றில் வலம்புரியாகவும் கிடைக்கும் சங்குகளும் சக்தி அதிகம் என்கிற ஆகம சாத்திரங்கள். திருப்பதி பெருமாள் மணிசங்கு கொண்டிருக்கிறார். இவரை போன்றே திருவனந்தபுரம் ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமி பாரத சங்கும், திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் வைபவ சங்கும், திருக்கண்ணபுரம் ஸ்ரீ சௌரி ராஜ பெருமாள் துயிலா சங்கு கொண்டு திகழ்கிறார்கள். வீட்டில் சங்கு வைத்திருப்பதால் என்னென்ன நன்மைகள் ஏற்படும்? வலம்புரி சங்கில் நீர் ஊற்றி அந்த சங்கை தங்கம், வெள்ளி, செம்பு போன்ற ஏதேனும் உலோகத்தில் அல்லது மரத்தில் செய்த ஸ்டாண்டில் பூஜை தட்டில் வைக்க வேண்டும். வலம்புரி சங்கு வீட்டில் இருந்தால் தோஷங்கள் துசக்திகள் நெருங்காமல் வீடு பாதுகாப்பாக இருக்கும். மற்றவர்கள் பொறாமையால் வைக்கும் ஏவல்கள் நம்மை நெருங்காமல் விலகிவிடும்.
நீண்ட ஆண்டுகளாக செவ்வாய் தோஷம் காரணமாக திருமணம் தடைப்பட்டு வருந்தும் பெண்கள் 8 செவ்வாய்க்கிழமைகள் வலம்புரி சங்கில் பால் வைத்து அங்காரனுக்கு செவ்வரளி மலர்களால் 108 நமாவளி அர்ச்சனை செய்தால் கைமேல் பலன் கிடைக்கும். பிறந்த குழந்தைகள் தொடர்ந்து அழுது கொண்டிருந்தால் சுத்தமான பாலை சங்கில் ஊற்றி வைத்து விநாயகரை வணங்கி 1 மணி நேரம் கழித்து கொடுத்தால் பலன் கிடைக்கும். கடன் தொலையிலிருந்து மீண்டு வர 16 சங்கு வடிவங்களை கோலமாக போட்டு பௌர்ணமி இரவில் குங்குமத்தால் அர்ச்சனை செய்து குளிகை காலத்தில் கடன் கொடுத்தவரை சந்தித்து சிறிதளவு பணத்தை திரும்ப கொடுத்தால் விரைவிலேயே முழுக்கடனும் அடைப்படும். சொந்தமான பழைய வீடு எவருக்கும் பயன்படாமல் விற்கவும் முடியாமல் பாலடைந்து கிடந்தால் வாஸ்து பகவான் விழுந்திருக்கும் நாளில் நடு வீட்டில் பிரம்மஸ்தானத்தில் வலம்புரி சங்கை வைத்து அதில் வாஸ்து பகவானை எழுந்தருளச் செய்து மஞ்சள் துளசி இட்ட நீரை வைத்து பூஜிக்க வேண்டும். பிறகு சங்க தீர்த்தத்தை வேப்பிலையின் உதவியோடு வீடு முழுவதும் தெளிக்கவும். அத்துடன் செப்பு நாணயம் ஒன்றை மஞ்சள் துணியில் முடிந்து ஈசான்ய பாகத்தில் கட்டிவிட்டால் விரைவில் அந்த வீட்டை விற்கவோ புதுப்பிக்கவோ நீங்கள் எடுக்கும் முயற்சி வெற்றி பெறும். குழந்தை பேறு இல்லாத பெண்கள் வலம்புரி சங்கில் பால் குங்கும பூ இட்டு சந்தான கணபதியை வேண்டி பூஜையை செய்து 48 தினங்களுக்கு கணவருடன் சேர்ந்து அருந்தி வந்தால் பலன் கிடைக்கும். கோயில்களில் 108 அல்லது 1008 இடம்புரி சங்கில் நீர் வைத்து நடைபெறுகிற சங்காபிஷேக வைபவத்தில் கலந்து கொண்டு வழிபட தோஷங்கள் விலகும், செல்வம் சேரும். ஒருவர் தமது நட்சத்திர அதிதேவதையும் லட்சுமி குபேரனையும் யோக எண் மற்றும் சிறிய பட உருவில் வலம்புரி சங்கில் வைத்து சில காசுகளும் போட்டு வைத்து தினமும் வழிபட அபரிமிதமான செல்வ சேர்க்கை உண்டாகும். பொதுவாக வலம்புரி சங்கினை காலியாக இருக்க வைக்கக்கூடாது, தரையில் வைக்கவோ கூடாது. அதற்கு தண்ணீர் கொண்டாவது அபிஷேகம் செய்ய வேண்டும். வலம்புரி சங்கின் மீது அழுக்கு தூசி படிய விடக்கூடாது. மஞ்சள் குங்குமம் இடாமல் இருக்கக்கூடிய வலம்புரி சங்கு மிகவும் ஆபத்தானது. கட்டாயம் உங்கள் வீட்டில் கடன் சுமையை அதிகரித்துவிடும். வலம்புரி சங்கின் உள்ளே வாசனை நிறைந்த பன்னீர் கலந்த தண்ணீரை நிரப்பி அதில் வெற்றிலை, துளசி, பச்சை கற்பூரம், ஏலக்காய், லவங்கம் போன்ற வாசனை மிகுந்த மகாலட்சுமிக்கு பிடித்தமான பொருட்களை போட்டு வைப்பது வீட்டிற்கு அதிகப்படியான நன்மையை தேடித்தரும். சங்கு கடலில் இருக்கும் பொருள். அதனை சுத்தமாக வைத்து கொள்ளவில்லை என்றால் துர்வாடம் ஏற்பட்டு வீட்டிற்கு கேடு ஏற்படலாம். ஜவ்வாது போன்ற வாசனை பொருட்களை அதன் மீது தடவி சுத்தம் செய்வது மிகவும் நல்லது. மேலும் வலம்புரி சங்கிற்கு பௌர்ணமி தினத்தன்று பால் அபிஷேகம் செய்தால் சந்திர பகவானின் அருளை பெற முடியும்.